கும்பாரி படத்தோட தயாரிப்பாளருக்கு தான் வந்து நம்ம முதல்ல எல்லாரும் கரகோஷத்தோடு அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா சாதாரண டீ கடையில் லுங்கி கட்டிட்டு உட்காந்துட்டு ஒருத்தன் இவ்வளோ பேத்துக்கு கரெக்டாக பணம் கொடுத்து படம் பண்ணிக்கிறாருன்னா அந்த ப்ரொடியூசர் நம்ம வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அவரை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்த எனக்கும் அது வர்றேன். அந்த மாதிரி ஒரு ஆள் டீ கடையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தான் பாரு ஒரு டைரக்டர். அவன் எவ்வளோ பெரிய வித்தக்காரனாக இருப்பான். சாதாரண வித்தையா அது. அப்பா இந்த மாதிரி லுங்கி கட்டின ஆளுக்கு ஏதாச்சும் ரெண்டு மூணு பேர் இருந்தால் சொல்லுப்பா, நான் கூட கிளம்பணும். டீ கடையாக போனாவே இப்போ முடிஞ்சிடும் போல் இருக்கே. ஏங்கண்ணே ஸோ இந்த நான் வந்து ஆக்சுவலாக வந்த உடனே நான் போகணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். அதாவது ஒரு மணிக்குள்ளே நான் கிளம்பிடணும், 12 மணிக்கு நான் வரேன், 12:30 வந்தேன், ஒரு மணிக்குள்ளே கிளம்பிடணுன்ட்டு. இவங்க 1:30 வரையிலும் ஆரம்பிக்கவே இல்லை. அப்போ வந்த உடனே ஒரே ஒரு ஆறுதல் வந்து வந்த உடனே ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. ஓரளவுக்கு ஒரு 15-20 நிமிஷம் கரெக்டாச்சு. உங்களுக்கு அதுவும் கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு படம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அது எனக்கு தெரியாது என்ஜாயா இல்லையான்னு. அது உங்களுக்கு தான் தெரியும். அது பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் செய்தி வந்துடும். அப்போது கொஞ்ச நேரம் உள்ளே வந்து உட்காந்து உடனே பாக்கியராஜனை வந்தாங்க. அப்புறம் அங்கே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாங்க. தம்பிகள்லாம் வேண்டான்ட்டாங்க, எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட முடியாதுல்ல, ஏன்னா அது ஜாஸ்தி சுகர் இன்க்ரீஸ் பண்ணிடும் இந்த மத்திய நேரத்தில் சாப்பிடாம. இதெல்லாம் நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொடியூசர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்காரு, டைரக்டர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கு, என்னடா இவனுங்களுக்கு சீரியஸாகவே இல்லையே, ஜாலியாக இருக்கிறானுங்களே. இப்படி ஒரு ஜாலியான தயாரிப்பாளரையும் ஒரு இயக்குனரையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதில் கொஞ்சம் பசி கம்மியாச்சு. அப்புறம் உள்ளே வந்து உடனே பாக்யராஜ் சார் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். என்ன யாருமே வரல, என்ன எங்கே போனாங்க இவங்கெல்லாம் முடிச்ச கழிச்சு இல்லாமல் ஆரம்பிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த எனக்கு எதுங்க இந்த டைமில் வச்சுருக்காங்க அப்படின்னா, அண்ணே கொடுங்கண்ணே எல்லாம் நம்ம உங்கள் ஆள் தான் அந்த பாக்கியா நம்ம இவருங்க இவர் போயிட்டாரா மனவை தான் முதல்ல வந்தார் ஸ்கூட்டரில். ஓகே பாக்யராஜ் சார் கொஞ்சம் காம் ஆகிடுவார் அப்படின்னு நான் இதெல்லாம் வெளியே நின்று பார்த்துட்ருக்கேன். அப்பப்போ வந்து கரெக்டாக எல்லாம் ஒரு அமைதியாக செட்டிலானீங்க. நீங்கள் எல்லாம் பரபரப்பாக வந்து இதுவரையிலும் ஒரு விஐபிக்காகத்தான், விஐபியின் வருகைக்காகத்தான் எந்த ஒரு திரைப்பட விழாவும் காத்திருக்குமே தவிர, ஆனால் இன்று தான் முதல் முதலாக அனைத்து ஊடக நண்பர்களுக்காகவும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம் என்பதை பெருமை கொள்ளக்கூடிய விஷயம். ஸோ இதுக்காகவாவது நீங்கள் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் எழுதணும். கரெக்டாக எதுக்காக இவ்வளோ நம்ம எவ்வளவு கொடுமை பண்ணியிருப்போம், எத்தனை விழாக்களில் எத்தனை கொடுமைகளை நாங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எங்களால். ஆனால் இன்னைக்கு நம்மளை வச்சு செஞ்சிட்டீங்க, சூப்பர். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம் தலைவர், அதனால தான் சொல்கிறேன், அதனால ஒரு நாள் வச்சு செஞ்சிட்டீங்க, அது ஒரு தப்பு இல்லை. பட்டு ஒரே ஒரு விஷயம், அது வந்து உட்கார்ந்து போது அப்படியே பார்த்தேன் பாருங்க, அந்த சாங்ஸு நல்லா எடுத்திருந்தார். நான் இவர் ஒரு டைரக்டராகவே நினைக்கிறேன். ஏதோ திருநெல்வேலிக்காரு வாங்க நாகர்கோவில்காரரு. என்ன என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி? நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்து கடலை வியாபாரி, கடலை பர்பி வியாபாரி அப்படி என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா இந்த மனுஷன் என்ன அழகாக ஒரு படத்தை, இந்த கும்பாரி என்கிற வார்த்தையே எனக்கு தெரியாது. நான் ஏதோ தமிழில் எத்தனை பாட்டு எழுதியிருக்கேன், கண்ணதாசனை படிச்சிருக்கேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், சூப்பர். எனக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடித்த தந்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. கும்பாரி என்றால் நட்பு என்பது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இதே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு படத்தை நட்பை பற்றி படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நட்புக்கெல்லாம் ஜாஸ்தி மரியாதையெல்லாம் குறைஞ்சிருச்சுப்போ. ஒரு நண்பன் வீடு விற்கிறேன்னா இன்னொரு நண்பன் புரோக்கர் ஆகிடுறான், அதுலேருந்து எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிப்பான். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு குடும்பத்தை கூடவே இருந்து அந்த குடும்பத்தோட பிரச்சனைகளில் தலையிட்டு ஒரு நண்பன் நல்லா வாழ்ந்துட்டுருப்பான். இந்த மாதிரி நண்பர்கள் இப்போ நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நட்பு நாடுகள்னு சொல்கிறாங்களே, இப்போது நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல,
நம்ம தம்பி வேறு வந்து அரசியல் பேச வேணான்ட்டு போயிட்டாரு பிரபாகர். ஆனால் இது கண்டென்ட் வேறு கொடுக்கணும்ல. நீங்கள் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க, நம்ம எந்த கண்டென்ட்? இப்போ நேட்டோ கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே போர் தொடுக்கிறாங்க. நேட்டோ கண்ட்ரியில் அவங்கெல்லாம் ஒரு ஒரு நேட்டோன்றது ஒரு நட்பு நாடுகள் இல்லையா? அந்த நட்பு நாடுகளில் யார் ஒருத்தர் மேலே ஒருத்தன் குண்டு போட்டாலும் எல்லா நாடும் சேர்ந்து அந்த நாட்டு மேலே குண்டு போடும். இதனால தான் அந்த நாடெல்லாமே இப்போ இன்றைக்கி விலைவாசி உயர்ந்து டேக்ஸை போட்டு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தயவு பண்ணி ஐரோப்பாலாம் போயிடாதீங்க, பிக் பாக்கெட் ரொம்ப ஜாஸ்தி. உண்மையிலும் எவ்வளவு அழகான ஊர்கள் எல்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறானுங்க. அவ்வளவு கொடுமையான வாழ்க்கை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். நம்ம இந்தியா நல்லா இருக்குன்றத ஒரு தடவை கரகோஷத்தோடு நம்ம தட்டி சொல்லிக்கிறோம். இது அரசியல் இல்லை. நம்ம மக்கள் கஷ்டம் இருந்தால் கஷ்டத்தோடவே இப்படி அமைதியாக உட்காந்து யார் மூஞ்சிலையாவது கஷ்டன்றது தெரியுமா? தெரியவே தெரியாது. கும்பாரே நல்லா ஓடணும், இங்கே வந்து உட்காந்துட்டோம், அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் என்ன பேசணுன்றது தான் திங்க் பண்ணுவாங்களே தவிர வேறு எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பாக்கிறார் சார், இந்த மாதிரி ஃபீல் பண்ணி முடித்த உடனே ஓரளவு ரிலாக்ஸ் ஆன உடனே அடுத்தது அந்த ரெண்டாவது சாங் வந்தது, நட்பு சாங், பியூட்டிஃபுல் சாங். அது யார் அந்த மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார், வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. நட்பு சாங் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது பாடல் வரிகள் கூட. அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் பசி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வந்தது இல்லையா, கரெக்டாக நாலு இடத்துல முத்தம் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்த ஓகேடா அப்படின்னு பார்த்தேன். அப்படியே என்னுடைய பசியெல்லாம் டோட்டலாக லஞ்சு லஞ்ச் இல்லை, அதுக்கு உண்டான டின்னருக்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் பாப்பா வேறு மேடை ஏறினோடனே அடுத்த கட்டத்துக்கு இப்போ பாக்கியராஜ் சார், நான் கொஞ்சம் பேசிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் சுகர்லாம் இருக்கேன், கொஞ்சம் போனோம்னா அண்ணே இதுங்க நீங்கள் சாரை ஃபஸ்ட்டு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சாரு ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. தம்பி கமிட்டட். அப்புறம் சாரு ஃபஸ்ட் இங்கே வந்ததுனால என் பக்கத்தில் ஹீரோயின் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று, அதில் கொஞ்சம் பசி. அப்புறம் அது எப்படிமா அது, அப்புறம் தம்பி வேறு இவர் வேறு திருப்பி ரெண்டாவதாக என்ன பேச கூப்பிட, யோ இரியா இப்போ தான் ஹீரோயின் வந்து பக்கத்தில் உட்காந்து நீ வேறு இப்போவே பேச கூப்பிட்ட எப்படி, கொஞ்சம் கொஞ்சம் நேரமாவது நம்ம சந்தோஷம் பண்ண, ரொம்ப நாள் ஆச்சு ஹீரோயின் கூட எல்லாம் உட்காந்து, ரொம்ப வருஷமாச்சு என்ப அன்பிற்குரியவர்கள். என்னை சுற்றி ஹீரோயின்களே உட்காந்துட்டு இருந்த காலமெல்லாம் போய் இப்போ பாரு இந்த பயலுகளே உட்காந்துருக்காங்க. நம்ம படத்தில் நடிச்சு இப்போ கலக்கிட்டு இருக்கிற ரோபோ சங்கர், சவுந்தர், நம்ம சரவண டைரக்டர் சரவண, புதுத்தம்பி நல்லா பண்ணியிருந்தீங்க. யூ லுக் வெரி குட். நீ முயற்சி பண்ணால் சரவணனையே பீட் பண்ண, அதாவது விஜய் விஜய் விஸ்வாவையே பீட் பண்ணி வந்துடலாம். இல்லை நல்லா இருக்கு, நல்லா ரெண்டு பேருடைய கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரெண்டு நண்பர்களும் காட்டினா ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது. உட்காருங்க உட்காருங்க. அது போக நம்ம விஜய் விஸ்வாவோட பயாலஜி நல்லா இருந்தது. அந்த கேஸ் கொடுக்கும்போது அது எதுக்கு கெமிஸ்ட்ரி பேரை மாற்று, அந்த பயாலஜி ஃபஸ்ட் டைம் ஓகே, ரெண்டாவது டைம் எனக்கே கொஞ்சம் சூடாச்சு, மூணாவது டைம் ஓகே, நாலாவது டைம் எல்லோரும் பேசின கட்சியில் கடைசியில் பேசிக்கிறேன் என் பக்கத்தில் பாப்பா உட்காந்துருக்குன்னு நான் கேட்டேன். இதெல்லாம் முடித்த கடைசியில் எனக்கும் ஒரு கிஸ் தந்தால் தான் நான் கடைசியாக பேசுவேன், ஓகே சார் என்னச்சு. ஏ பசியாவது ஒன்றாவது மெதுவாக பார்த்துக்கலாம், உங்களுக்கெல்லாம் கிடையாது. சாக ஒரு நல்ல ஒரு அழகான நிகழ்ச்சியை நம்ம சந்தோஷமாக இந்த பசி வேலையிலையும் சிரிக்க வைக்கணும்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, க்ரியேட்டிவாக திங்க் பண்ண வேண்டியதாக. ஆக தம்பி ஆகட்டும் எல்லாமே நம்ம ஆள், இவர் வந்து தேசிய விருது பெற்றவர் வாங்க நீங்கள். இவர் அதை வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் முதல்லையே சொல்லுவேன், ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னா கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் நம்மளை உட்காந்து வச்சுருவோம். அப்புறம் நம்ம இப்போ நம்ம முதல்லையே பேசிட்டு போனோம்னு ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படியெல்லாம் நம்ம ஏமாற்றிருக்கோம். உண்மையாக வேலை இருக்காது, இருந்தாலும் இன்னொரு மீட்டிங் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறவங்க நடுவில் நான் உண்மையை தான் சொல்லுவேன். இப்போ இன்றைக்கி எனக்கு ஒன்றும் வேலை இல்லை,
ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்தோடனே எல்லா வேலையும் மறந்து வச்சாங்க. அவ்வளவு அழகான தமிழ் பேசி, இவ்வளவு அழகான தமிழில், அது இப்போ தெரியாது மியூசிக் டைரக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாதுன்னு. தயவு பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ உட்காந்து பேரெல்லாம் எழுதி அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லு. ஏன்னா அந்த பாட்டு தான் நீ பாடியிருக்க, அதில் தான் அம்மா 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 அம்மாலாம். இந்த உமா கொடுக்குற பாட்டை யார் மியூசிக் போட்டதுன்னு கூட கேட்காம நீ எப்படி நடிக்கலாம் நீ? சரி பரவாயில்ல. ஒரு நல்ல குடும்பமாக இருந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதோட என் நம்ம கோ டைரக்டர் எங்கள் தம்பி பந்து மாதிரி எடுத்து விளையாடினாங்கன்னு சொன்னார். எங்க டேய் ஏயா, ஃபிலிம் தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினர் அவர். அவர் இப்படி எல்லாம் வச்சு செய்வீங்களா? இன்னைக்கு நான் இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே இவர் தான். இவருக்கு தான் கைத்தட்டு. ஏன்னா இவர் மட்டும் இந்த யூனிட்ல வேலை செய்யலைன்னா நான் வரலன்னு சொல்லிட்டேன். இவர் நம்ம இயக்குனர் சங்க உறுப்பினர் ஒருத்தர் இங்கு இருக்கிறாருன்றதுக்காகத்தான். ஏன்னா அது எங்களுக்கு எங்கள் அமைப்பு சார்ந்த ஒரு மரியாதை. ஸோ அவர் வந்து உங்களையெல்லாம் அந்த அளவுக்கு என்டர்டெயினும் பண்ணிட்டு அதே டைமில் அது என்ன என்டர்டெயின்மெண்ட், எதுக்கு அது சொன்னார் அவர்? காணும் படத்தில் வேறு நடிச்சிருக்கியா? அதெல்லாம் வாழ்த்துக்கள். அடுத்தது இவருக்கு ஒரு படம் நீங்கள் கொடுக்கணும். எங்கள் தயாரிப்பாளர் அட்வான்ஸ் வாங்கிட்டியா? அட்வான்ஸ் வாங்கிட்டியா? வாங்கிடுவோம் அட்வான்ஸு. நீ சொல்லி இத்தனை பேர் முன்னாடி வாங்கிடுவோம். அண்ணே ஒரு படம் பண்ணுங்க எங்க தம்பியை வச்சு. என்னது? இல்லை இந்த படம் எல்லாம் தப்பிடு. உங்களுடைய முயற்சியும் உங்களுக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் இருக்கு. இல்லைன்னா 12 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு அது 1 மணிக்கு கொண்டாந்து எல்லாத்தையும் சாப்பிடாமையே உட்கார வச்சு ஒரே ஒரு விஷயம், மிக சிறப்பாக சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு கூட ஒரு பொட்டலம் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கேன். நான் இங்கேருந்து திருப்பி டி நகர் என் வீட்டுக்கு போகிறவரில் அது ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும். அது இல்லை, ஒரு நல்ல குரூப் பார்த்த ஒரு மிகப்பெரிய திருப்தி இருக்குது. இது எல்லா அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும். அந்த தம்பி கூட அழகாக பேசினார். ஒரு ஒரு வார்த்தையினாலும் ரொம்ப மிக பிரமாதமாக பேசினார் அவர். ஒரு ரஜினி படத்தில் ஒரு சீன் வந்தாலும் என்ன ஒரு மரியாதை பாருங்க அவரு. அதே மாதிரி அபி சரவணனுடைய ஒரு சீனில் நடித்து நீ திரும்பி ஒரு தடவை கைத்தட்டல் வாங்கணும். அடுத்தடுத்த படங்களில் விஜய் விஸ்வா பேரை இன்னொரு தடவை நெத்தி அடியாக சொல்லிடு. அபி நீ யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லு, என்னையும் சேர்த்து. ஆக பாட்டு பாடி வர வச்சு. ஆமா, அப்புறம் அமீர்கான் இவர் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளை பத்தி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லை இது அதாவது சில சமயங்களில் அமீர் நமக்கு அந்த நேரம் கரெக்டாக ஒத்துழைக்காதப்போ வர்ணனைகள் கூட வேதனைகள் ஆயிடும். இவர் அப்படி பெரிய இவர் பெரிய இந்த பாட்டெல்லாம் டேய் விடுங்கடா டேய், எனக்கே அப்படி ஆகுதுன்னா அத அவங்களுடைய உணர்வுகளை தான் நான் வெளிப்படுத்தினேன். இது இது நமக்கு தேவையில்லை. இதை பத்தி தப்பு தப்பா அங்க சில வரிகள் சொல்லிடுறாங்க. இவர் எழுதின பாட்டு இல்ல, இது வாலி எழுதின பாட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் எழுதின பாட்டு கண்ணதாசன் எழுதின பாட்டுன்னு கூட சொல்லிட்டாங்க. எனக்கு எல்லாம் கோபமே வரல, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம கூட பினாமியா இருந்திருக்குமே, நம்மளுக்கு கூட இவங்க எல்லாம் பினாமியா இருந்திருக்காங்களே. அது நெஞ்சுக்குள்ள பாட்டு ஒரு தடவை அவர் சொன்னார் அப்துல் அமீத் அவர்கள். ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு மேடையில் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாரும் கைத்தனங்க வாலின்னு சொல்லிட்டார் அவர் நெஞ்சுக்குள்ள என்னாருன்னு அந்த பாட்டு எழுதுனது. அப்புறம் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, என்ன அங்கே என்ன நடந்தது வாலி சரணுன்னு பயங்கர கைத்தட்டில் விட்டு விட்டு விடுறா, நம்ம பினாமி தான் வாலி என்ன அப்படியே. இது தெரியாமல் நடக்கிற தவறு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் பாட்டு எழுதுறேன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் அதை பெருசாக அது ஒரு வியாபாரமாக எடுத்துக்கல பாட்டு எழுதுறத. புரியுதா உங்களுக்கு? வியாபாரமாக எடுத்திருந்தால் அது வேறு விஷயமா போயிருக்கும். நிறைய வியாபார கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி நம்ம வியாபார கவிஞனாக மாறல. நான் என் கதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் எழுதுவேன். மற்றவர்கள் யாராச்சும் பாட்டு எழுத வந்தால் கூட
உங்கள் கதையை சொல்லு, அதுக்கு பொருத்தமாக எழுதக்கூடிய பாட்டு மட்டும் நான் எழுதுகிறேன். கதை இல்லாமல் சார், ரெண்டு பேர் வந்தாங்க சார், பார்த்தாங்க சார், கட்டி பிடிச்சாங்க சார், ஆடினாங்க சார், அங்கே ஒரு குத்து பாட்டு சார், என்ன என்னால் முடியாது. என்னென்ன எழுதுறது? எந்த இன்னைக்கு வர பாட்டுக்கெல்லாம் நான் இப்போ கூட சொல்கிறேன், நிறைய பாட்டில் அன்றைக்கி ஒரு தடவையோட அந்த ஒரு ஷோவோட ஒரு தடவை ஆடுறதோட முடிஞ்சு போயிடுது. உணர்வு ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்குது. பிறந்ததுலேருந்து சாகிற வரையிலும் ஒவ்வொரு உணர்வுக்கும் பாட்டுகள் இருக்குது. அந்த பாடல்கள் தான் நிரந்தரமாக நம்மளையே, எவ்வளவு தான் லேட்டஸ்ட்டாக நான் பாட்டு கேட்டு ரசித்தா கூட கடைசி வரையிலும் உங்களுக்கு வந்து தேவைப்படுவது உங்கள் தூக்கத்துக்காகவோ, தூக்கத்தை மறப்பதற்காகவோ, அல்லது துயரத்தை மறப்பதற்காகவோ, இன்பத்தை சுவைப்பதற்காகவோ ஒரு பாடல் தேவைன்னா அதுக்கான பாடல்கள் தான் எப்பவுமே வந்து உங்கள் மனசில் நிலையாக இருக்கும். ஸோ நல்ல பாடல்களை கொடுத்துருக்காங்க. அந்த உம்மா பாட்டை மட்டும் நான் கடைசி வரையில் மறக்கவே முடியல. சீக்கிரம் இந்த படத்தின் மூலமாக அனைவருக்கும் வெற்றி உம்மா கிடைக்க எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, வாழ்க வளமுடன், இதுவரை நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஊடக நண்பர்களுக்கும், அது மட்டுமல்ல இந்த விழாவில் கடந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.